குஜராத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பூகம்பம் வந்தது பார்த்தீங்களா. அந்த பூகம்பத்தில் ராத்திரி கோடீஸ்வரன் படுத்துக்கிற போது காலம்பர தெருவில் பிளாட்ஃபார்த்தில் நிற்கிறான், ஒன்றுமே இல்லை அவனுக்கு. என்ன சொல்ல முடியும்னு சொல்லுவோம் நீங்கள். ஆப்போசிட் பார்த்தீங்களா, போன வாரம் போன வியாழக்கிழமை இன்றைக்கி சனிக்கிழமை இல்லையா, இந்த சாய்பாபா கோயில் ஏதோ ஒரு இடம் போட்டிருந்தேன் எனக்கு இடம் கரெக்டாக இருந்துச்சு. பெரிய சாய்பாபா கோயிலான் ஒரு ஃபேமிலியோடு போயிருக்கான், அவன் ஒய்ஃபு அவனோட அம்மா அப்பா ரெண்டு குழந்தைகள் அடிச்சுன்னு காரில் போயிருக்கான். காரில் ஒரு பார்க்கிங் ஏரியாவில் தூரத்தில் நிறுத்திட்டு தரிசனத்துக்கு போயிருக்கான். தரிசனம்லாம் பண்ணிட்டு பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வெளியில் வந்திருக்கான். வந்ததும் என்ன பண்ணியிருக்கான், அவன் போய் நான் கார் எடுத்துனாலே நீங்கள்லாம் இங்கே இருங்கோன்னு இருக்கான். இவன் எந்த இடத்துல நின்றுருக்காலும் அந்த இடத்துல இந்த சாய்பாபா கோயிலோட காம்பவுண்டு சுவர் இடிஞ்சு கொடுக்கும், அந்த கழவர் போயிட்டாரு. இவெல்லாம் அதுக்குள்ள ஆஹான்னு எல்லாரும் தள்ளி வந்துட்டா, கழவர் மாட்டின்னுட்டா, அவ அப்பா மாட்டின்னுட்டா, பேப்பர்ல பாத்தீங்கல்ல என்ன பண்ணுவேன். இங்க பெங்களூர் பெங்களூர்ல நீ போனவாரம் இந்த இதெல்லாம் ஆபதகா எப்படி வருது, நான் க்ஷணமாயாந்தி சம்பதகா க்ஷணமாயாந்தி, நல்லதும் கெட்டதும் சுகமும் துக்கமும் ஒரு க்ஷணத்தில் வருது, ஒரு க்ஷணத்தில் போகிறது. அது இது எப்போ வரும், எப்படி வரும், எப்போ போகும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன் எப்படி இருக்காண்ட க்ஷணம் ஜன் அதோடு மட்டும் இல்லை, க்ஷணம் ஜன்மா க்ஷணம் மிருத்யுகோ முனே கிம் இம கிம் ஈக நன் க்ஷணம். முனிவரே நீங்கள் சொல்லுங்க, க்ஷணம் ஜன்மா க்ஷணம் ஆயுதம், ஒரு செகண்டு தான் பிறப்பெடுக்கிறதுக்கு, ஒரு செகண்டு தான் அவன் மரணத்தை அடையிறதுக்கும், இதுக்கு ஒன்றும் நேரமே கிடையாது. அதனால க்ஷணம் ஜன்மா க்ஷணம் மிருத்யு முனே கிமிவே நக்ஷணம். இந்த உலகத்தில் எதுதான் ஒரு க்ஷணத்தில் தோன்றுவதாகவும் ஒரு க்ஷணத்தில் அழிவதாகவும் ஒரு க்ஷணத்தில் இருக்கிற மாதிரி தோன்றுகிறதா, இதை என்னன்னு சொல்கிறது இந்த உலகத்தை சொல்லுங்க. நீங்கள் உயிர் இருக்கிறவரையில் தானே எல்லா உறவும், உயிர் பேடுத்துன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான். அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், பெரிய பண்டிதர், மகாபண்டிதர் எல்லாம் பார்த்து எல்லாம் ஜாமிச்சு அவரோட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்துட்டோம், ஏதோ வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு நாம் போகிறோம். காடு வரை உறவு அப்படின்னா காடு வரையில் போயிட்டு அங்கே வந்து சிறையில் வச்சுட்டோம், பார்த்தே காவேரியில் ஸ்நானம் பண்ணிவிட்டோம், அவடான அவரை பற்றியே பேசின்னு வருவான். அதுக்கு வந்ததும் மாமிசு ஊடாக காப்பி கொடுத்ததும் எல்லாமே பிரபஞ்சமே மறந்து போய்ட்டு புதுசாக, இப்போ தான் பிரபஞ்சமே எவ்வளோ அனித்தியமாக இருக்குது பற்றியாலும் பேசி கொண்டு வந்தோம் இல்லையா. அதனால இது எல்லாமே இருக்குது. இது எப்படி இருக்குது, பஞ்சு நூலாகுது, நூலு துணியாகுது, இந்த துணி திரும்ப கிழிஞ்சு போனாக்க நூலாகி போய் பஞ்சாவே போயிட போகிறது, அது மண்ணு பானையாகுது, பானை உடைஞ்சா திரும்ப எல்லாம் அவர் சொல்கிறார். அவர் இதுதான் உலகம். உலகத்தில் வந்து அவளெல்லாம் ஞாபகம் வச்சு, நம்ம முன்னோர்கள்லாம் இத்தனை பேர் இருந்தாலே யார் யாரும் நாம் ஞாபகமாக வச்சுக்க போகிறோம், தினம் தினம் ஞாபகம் வச்சுக்க போகிறோம். அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ அவா தா அவா அப்பாவோ அவ தாத்தாவோ ஏதோ மாலை மாலை பட்சத்தில் ஒரு நாள் ஞாபகம் வச்சுருந்தா பெருசு, அதுவே ஞாபகத்தில் வச்சுக்க முடியல. அது சொல்கிறான், க்ஷணம் ஜென்மா க்ஷணம் மிருத்யுகோ முனே கிமிவ நக்ஷணம். அதனால கிமிவ ஹே சுவாமி கீதையில சொல்லி அட்சினே புண்ணிய மத்திய லோகம் விசந்தி, அவன் வந்து புண்ணியம் குறைஞ்சது தேவலோகத்திலேருந்து விழுந்துடுறான், பாபம் குறைஞ்சது நரகத்திலேருந்து விழுந்துடுறான் அவன். அதனால இது என்ன எல்லாம் பிராமன் சொல்கிறான், எல்லாம் அந்த காலத்தில் இருந்தா, எங்கள் தாத்தா இருந்தா அப்படி இருந்தா இப்படி இருந்தான்னு எல்லாம் பெருமையாக சொல்லிக்கலாம், அவ்வளோதானே வேறு என்ன இருக்கு. பிராகாசீத் அந்யே வேகம் ஜாதஸ்தன்யோ நரோதினை சதைக ரூபம் பகவன்னே கிஞ்சிதஸ்தி ந சுஸ்திரம் பிராகாசீத். அது எப்படி இருக்குன்னா, பிராகாசீத் அந்யே வேகா, முன்னாடி என்னவோ இருந்தது, முன்னாடி ஏதாவோ இருந்தது. நாம் எப்படி இருந்தோம் நமக்கு தெரியுமா, பிறக்கிறதுக்கு முன்னாடி பட்டதான நிலை நமக்கு தெரியுமோ. நச்சிகேதஸ் கட்டோபநிஷத்தில் யமனை பார்த்து அதானே கேட்குறான். அதனால் பிறக்கிறதுக்கு முன்னாடியும் இறந்த பிறகும் என்ன நடக்கிறதுங்கிறது ரொம்ப சீக்கிரட் தானே, இது ஈஸ்வரன் அதை சீக்கிரட்டாகவே தானே வச்சுட்டுருக்கார். அதனால் சொல்கிறார் அவர், பிராகாசி இது அந்நியவா, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி கர்ப்பத்தில் எப்படி இருந்தேனோ, கர்ப்பாதானத்தில் எப்படி இருந்தேனோ, கர்ப்பத்தில் பிரவேசித்த பிறகு எப்படி வளர்ந்தேனோ, அது மாதிரி கர்ப்பத்துக்குள்ளே அது சுவாசிக்கலையா டாக்டர் சொல்கிறார். அது டாக்டர்கள் கேட்டால் தான் தெரியும், சாஸ்திரம் சொல்கிறது யோகசாஸ்திரம் சொல்கிறது கர்ப்பத்தில் இருக்கிற சிசு சுவாசிக்கிறது இல்லை,
கீழே வந்தது தான் அதுக்கு மூச்சு விடுறது மற்றதெல்லாம் அதுக்கப்புறம்தான் கிடைக்குமாவது. அதனால அங்கே அது வரையில் அது சமநிலையில் இருக்காது. பாகவதம் சொல்கிறது கபில உபாக்கியானத்தில் ஜந்து ஸ்துதி, அதனால தான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை இருப்பு கொள்ளாமல் தவிக்கிறது, இருப்பு கொள்ளாமல் தவிச்சு கிளம்பணுங்கிறது அந்த பரீட்சத்துக்கு தான் இல்லை, நம்ம எல்லாருக்குமே இப்படி தான். அது கீழே எப்போ பூஸ் பர்சன் கிடைக்கிறதோ உடனே இதுக்கு எல்லாம் மறந்து போயிடுறது, ஈஸ்வர தரிசனம் கூட மறந்து போயிடுறது. அதனால தான் எல்லா குழந்தையும் தலைகீழே கையை கூப்பின்னு பிறக்கிறது தான், இப்படி பிறந்தது நார்மல் டெலிவரியே. ஆகையினால எப்படி இருக்குன்னா, பிராகாசீத அந்நேவாகா ஜாதஸ்து அந்யோனரோதினை, பிறந்தாச்சு இன்னைக்கு இப்படி இருக்கு, நாளைக்கு தவழறது, இன்னைக்கு படுத்துட்டே இருக்கு, குப்படுத்திக்கிறது, தவழறது, அப்புறம் பிடிச்சிக்கு நிற்கிறது, நடக்கிறது, ஓடுறது, வயசாகிறது, யவுனத்தை அடையிறது, பிறகு முதுமை அடையிறது, ஒரு நாளைக்கு காணாமலே போயிடுறது. அதனால அந்யோனரோதினை தினந்தினம், இப்போவே சொல்கிறாள் நம்ம உடம்புல இருக்கிற மாலிக்யூல்ஸ் எல்லாம் மாறிண்டே தான் இருக்கு என்று தான் சொல்கிறா இல்லையா. சதைக ரூபம் பகவன்னு கிஞ்சிது கிஞ்சிது அஸ்தி ந சுஸ்தி, நீங்கள் சொல்லுங்க ஒரே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு வஸ்துவை சொல்லுங்க, ஒன்றுமே இல்லை சொல்ல போகிறார். ஒன்றே ஒன்று தான், அது நீ தான், ஆத்மம் ஆத்மஸ்வரூபம் ஒன்று தான், அப்படியே இருக்கிறது, மாறாமல் இருக்கிறது. அதை எதானு நீங்கள் சொல்லுங்க, மாறாமல் இருக்கிறது எதானு இருக்கான்னு கேட்குறான், ஒன்றுமே இல்லையே. அதனால ஸ்திரமாக இருக்கிறது ஒன்றும் இல்லை, மாறாமல் இருக்கிறது ஒன்றும் இல்லை, எல்லாம் தோன்றுறது இருக்குது, அழிய போகிறது, இப்படி இருக்குது இந்த உலகத்தை நாம் என்ன பண்ண முடியும் என்று சொல்லுகின்றார்.